ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொட்டி செஃப். இன்றைக்கி என்ன எதுவும் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சன் விட்டு வெளியில் வந்திருக்கோம். ஏன்னா டின்னை வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நான் ஒரு டின் எடுத்திருக்கேன். இது வந்து நான் எண்ணெய் கடையில் வாங்கினேன். மேல்டாப்பை அப்படியே அரித்து எடுத்துக்கோங்க. அரித்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கோழிக்கு மசாலா பூச போகலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோழிக்கு தேவையான மசாலாலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் ரேஃபன் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கசூரி மெத்தி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், லாஸ்டா உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ட்ரெஸ் போடாத கோழி. இது நான் குளிப்பாட்டி தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கட்டிங் போட்டுக்கலாம். ஸ்வைன் 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோழியை கட்டிங் போட்டாச்சு. இப்போ மசாலா பூச ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோழி ஃபுல்லாக மசாலா பூசியாச்சு. இப்போ 1 hour மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோழி மேக்னேட் ஆகிறதுக்குள்ளே தந்தூரிக்கு பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துருக்கேன். சீவி கழுவி தொடச்சி எடுத்துருக்கேன். இப்போ மண்ணுக்குள்ளே கோழிக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குச்சி செட் பண்ணியாச்சு. ஏன் கீழே இளம் போட்டிருக்குன்னா, கோழி வந்து மண்ணில் படாமல் இருக்கிறது தான் இலை போட்டிருக்கு. சரி வாங்க, தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
குடிக்கிறதுக்காக உள்ள கொத்தமல்லி தனியும் புதினா தனியும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் குச்சியில் கோழியை மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோழி மேலே தின்னு கம்மிட்டுக்கலாம். இப்போ தின்ன சுற்றியும் விரது வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தின்ன சுற்றிலையும் விறகு அடிக்கியாச்சு. இப்போ பற்ற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எரிய விடலாம். சரி வாங்க, பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா எரியுது. எரி எரிய விறகு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பற்ற வச்சு நெருப்பு எரிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, எதுவும் பண்ணாடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ டின் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தந்தூரி நல்லா தகு தகு தகுன்னு ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க, எடுத்துடலாம். அப்பா, ஒரு வழியாக தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவும் சந்திக்கலாம்.